சாப்பிடும்போது மெதுவாக மென்று சாப்பிட வேண்டும். சத்தம் வரக்கூடாது. இதழ்களை மூடிக்கொண்டு மென்று சாப்பிடவும். மேலும் நீங்கள் அசை போடும் சத்தம் கேட்கக்கூடாது. சில ஆட்கள் சாப்பிடும்போது சத்தம் போடுவதை கேட்டிருக்கின்றீர்களா? கடிப்பது, அசை போடுவது போன்ற சத்தம் நல்ல பழக்கமல்ல. எனவே வாயை மூடி உள்ளே அசை போட்ட பின் விழுங்கவும். பொது இடங்களில் வரிசையில் நிற்கவும். வரிசையில் நிற்பதால் நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துகிறீர்கள். ஏனெனில் இழுப்பதிலும் தள்ளுவதிலும் தேவையற்ற குழப்பங்களே வரும். வயது முதிர்ந்தோர் கீழே விழலாம். சிறுவர்களுக்கு காயமும் ஏற்படலாம். தும்மல் இருமல் வரும்போது கைக்குட்டையை உபயோகிக்க வேண்டும். ஒருவர் இருமவோ தும்மவோ செய்தால் ஆயிரக்கணக்கான கிருமிகள் காற்றில் கலக்கின்றன. இதனால் நோய்கள் சீக்கிரம் பரவும் வாய்ப்பு உண்டு. இதனை தவிர்க்க உங்கள் வாயை கைக்குட்டை கொண்டு மறைத்தல் நல்லது. எல்லோருக்கும் முன்பாகவும் கொட்டாவி விடுவது உங்களின் மரியாதையற்ற தன்மையையே வெளிப்படுத்தும். எனவே கொட்டாவி விடும்போது கைக்குட்டை கொண்டு வாயை மூடிவிடுவது நல்லது. உங்கள் வகுப்பறை சுத்தமில்லாமல் சுற்றி தாள்கள் குப்பைகள் நிறைந்திருந்தால் உங்களால் படிப்பில் எப்படி கவனம் செலுத்த முடியும்? எனவே மற்றவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்காமல் எல்லா தாள்களையும் குப்பைகளையும் பொறுக்கி ஒரு குப்பை தொட்டியில் போடவும். ஒரு சுத்தமான வகுப்பறை பள்ளிக்கும் மாணவர்க்கும் பெருமையை தரும். விரல் நகத்தை கடித்து துப்பக்கூடாது. கிருமிகள் ஒளிந்து கொள்வதற்கு நகங்களே சிறந்த இடமாகும். சிலர் நகத்தை கடித்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கொஞ்சம் கூட கவலைப்படாமல் துப்புவார்கள். நீங்கள் நகங்களை கடிக்கும் போது இந்த கிருமிகள் வாயின் வழியே உடம்பிற்குள் சென்று விடுகிறது. மேலும் அழுக்கான நகங்கள் சுத்தமற்ற செயலே. எனவே நகத்தை கடித்து துப்ப வேண்டாம். கழிப்பறையிலிருந்து வந்ததும் கையை நன்றாக கழுவ வேண்டும். கழிவறைக்கு சென்று வந்த பின் கைகளை நன்கு கழுவாமல் இருந்தால் உங்கள் கைகளில் கிருமிகள் அப்படியே தங்கும். அதே கைகளோடு நீங்கள் சாப்பிட்டாலோ தண்ணீர் குடித்தாலோ உங்களுக்கு நோய்கள் வரும். ஏனெனில் அந்த கிருமிகள் உங்கள் கைகளில் தங்கிவிடுகின்றது. எனவே ஆரோக்கியமாக வாழ கழிவறையை பயன்படுத்தும் முன்னும் பயன்படுத்திய பின்னும் கைகளை நன்றாக சுத்தமாக கழுவ வேண்டும்.